எல்லாம் ஸ்டோருக்கு வந்த மாதிரி டீனர் வந்த டிஸ்கவுண்ட் பண்ணி ரொம்ப கம்மி பண்ணிருந்தாங்க ஆஃபர் போட்டுருங்க அதுலயும் எனக்கு கம்மி பண்ணிருந்தாங்க மொத்த குடும்பமும் கிளம்பி வேலவன் ஸ்டோர்ஸ் வாங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ படத்தை எடுத்துறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதை எப்படி கொண்டு போய் ரீச் பண்றன்றதுதான் முக்கியமான விஷயம் இது எதுக்கு இப்ப நான் சொல்றேன்னா இப்ப என் படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆகுது அநேகமாக அந்த வாரம் பூரா என் படத்து நியூஸ் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஆன்லைன் பூரா ஆனால் சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க படம் எப்போ வருதுன்னு கேட்குறாங்க அது எந்த அளவுக்கு கஷ்டமான விஷயம்னு பாருங்கள் ஏன்னா ஒரு சின்ன சைஸ் படத்தை நம்ம கொண்டு போய் ரீச் பண்ணுறதுல அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் எப்படி சரி பண்ணி படங்களை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல இதுக்கு எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம் ஆனால் அதெல்லாம் பட்ஜெட்டில் ஏறிடும் அந்த பட்ஜெட்டை எப்படி கவர் பண்ணுறதுன்னு தெரியல அதனால் ஒரு சின்ன சைஸ் படங்களுக்கான ரிலீஸ் எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம அண்ணன் ராஜன் அண்ணன் மாதிரி ஆளுங்க எல்லாரும் பெரியவங்கெல்லாம் உட்காந்து பேசி அதுக்கு ஒரு முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும் இதான் மேற்கொண்டு எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம் ஏன்னா இப்போ இருக்கிற நல்லவர்களே நீங்கள்லாம் கொஞ்சம் வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சிங்க இப்போ இருக்கிற பளபளப்பாக இருக்கிறன்னு மட்டும் பாழ்ந்துடாதீங்க ஏழைகளை ஏமாத்திடாதீங்க உங்களுக்கு அவங்க கொடுக்குற பணம்லாம் ஏழைகள் பணம் நீங்கள் வைத்திருக்கிற இப்போ கோடி கோடி எல்லாம் ஏழைகள் கொடுக்குற பணம் சரி 300 கோடியில் படம் எடுக்கிறீங்க அதில் நீங்கள் எத்தனையோ கோடி சம்பளம் பெரிய கோடி வாங்குறீங்க பட் இந்த 300 கோடி எங்கேருந்து எடுக்கணும் ப்ரொடியூசர் தியேட்டருக்காரன் டிஸ்ட்ரிபியூட்டர் எங்கேருந்து எடுக்கணும் தியேட்டரில் டிக்கெட் விட்டு தான் எடுக்கணும் 1000 ரூபா 500 ரூபா 700 ரூபா 800 ரூபா யார் பணம் இன்னைக்கு மக்கள் அவ்வளோ வசதியாக வாழ்கிறாங்களா அப்போது நீ வாங்குகிற அத்தனை கோடியும் இந்த ஏழை கொடுக்குற பணம் அந்த ஏழை ரசிகனும் மதிக்க மாட்டீங்க அவனுக்கு எம்ஜிஆர் வள்ளல் பெருமான் வாழ்ந்தானே கடைசி காலம் வரைக்கும் வள்ளலாக வாழ்ந்தானே அவன் வழியை பின்பற்றுங்கள் சொல்கிறேன் அதை கேட்க மாட்டான் அவங்க நம்ம மேலே கோபம் நம்ம என்ன பண்ணுறது நல்லவளாக வாழணும் யாரும் கெட்டுப்போன்னு சொல்லலை கெட்ட குணம் இருந்தால் விட்டு விடுங்கள் அதை ஒத்தியே வைங்கள் நல்லவர்களாக வாழுங்கள் வள்ளலாக வாழுங்கள் இந்த காலம் உங்களை வாழ்த்தும் அந்த புண்ணியம் உங்கள் குழந்தைகளுக்கு போய் சேரும் இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் யாரையும் திட்டலை அதனால் 300 கோடி 400 கோடின்னு எடுக்கிற படத்தில் வியாபாரம் உடனே ஆகுது டிஸ்ட்ரிபியூட்டர் உடனே வர்றான் தியேட்டர் உடனே கிடைக்குது மக்களும் நிறைவாக 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கி கூட பார்க்க தயாராக இருக்கிறான் மக்களின் படத்தை கொள்ளையடிப்பது போல பண்ணுறீங்களே அந்த தொழிலாளி அந்த படத்தில் உழைக்கிற தொழிலாளிக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க இதே 75 லட்சம் மொத்த முதலீட்டில் உருவான படத்து சம்பளத்தையே அந்த படத்தும் கொடுத்தா இது என்ன நியாயம் என்ன தர்மம் என்ன நாடு இது என்ன நாடு எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ எங்க தம்பி தர்ஷன் இல்லை அவர் ப்ரொடியூசர் போட்ட பணம் திரும்பி வருமா கேரண்டியா சந்தேகம் சந்தேகம் உங்கள் பணம் திருப்பி வரும் அட ஒரு 50 கோடி கம்மியாக கூட வரலாம் லாஸ் ஆகலாம் இல்லை 50 கோடி கூட வரலாம் உங்கள் பணம் கூட வரும் ஆனால் எங்கள் வருஷத்துக்கு ஒரு 190 பட தயாரிப்பாளரின் பணம் திரும்பியே வரலையே எங்க போகுது ப்ளீஸ் அந்த பணம் எங்க போகுது இதுக்கு ஒரு நியாயம் தர்மம் சொல்றதுக்கு இங்க யாரும் இல்லையா அது போராட யாரும் இல்லையா ஆக இந்த சினிமா கத்துறவன் கத்தியிருந்தா இருக்கணும் கஷ்டப்படுறவங்க கொட்டுக்குந்தா இருக்கணும் சினிமாவத்தை வளர்க்க வேண்டும் என்று வருகிற இந்த சிறுபட தயாரிப்பாளர்கள் நொந்து நூலாகி போயிட்டே தான் இருக்கணும் வாழ்பவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் இந்த தம்பி இந்த படம் சக்சஸ் ஆகிட்டு இந்த அமௌண்ட்டு போட்ட அமௌண்ட் 75 லட்சம் திரும்பி வந்து வச்சுங்க அது 1 கோடி ஆகிடும் ரிலீஸ் பண்ணும்போது 1 கோடி இது மொத்தம் திரும்பி வந்துருச்சுன்னா இவர் என்ன பண்ணுவாருங்க திரும்பி படம் தாங்க எடுப்பார் அடுத்து இந்த முதலீடு படத்தில் தாங்க போடுவார் தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும் 1000 தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும் ஆனால் இந்த நடிகர்கள் இப்போ இருக்கிற பெரிய நடிகர்கள் வாங்குற சம்பளம் திரும்பி சினிமாவுக்கு வருதா இந்த 100 கோடியோ 300 கோடியோ 50 கோடியோ யாராவது திருப்பி போடுறாங்களா ஒரு சூர்யா படம் எடுக்கிறார் ஒரு தனுஷ் படம் எடுக்கிறார்
சில நடிகர் நம்ம எடிட்டர் மோகனுடைய மகன் ஜெயம் ரவி அவங்க மாமியார் படம் எடுக்கிறார். சில பணங்கள் நடிகர்கள் பணம் இதில் உழல்து. சிவகார்த்திகேயன் படம் எடுக்கிறார், உழல்து. நான் பெரிய நடிகர்கள் உங்கள் பணம்லாம் இங்கே வாங்குகிற பணம் எங்கேயோ போய் சொத்து சொத்தாக முடங்கி போது, அப்போ சினிமா உலகின் உங்கள் சேவை என்ன என்பதை ஒரு கேள்வியாக நான் புரிந்து கொள்வதற்காகத்தான். இது யாரும் குற்றம் சாட்டுவதற்காக அல்ல, சினிமா எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதற்காக இந்த விவரங்களை பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன், பேசினேன். இந்த கபலீகரம் படம் சின்ன படம், எளிய படம், ஆனால் இனிய படம், நல்ல படம், அது வெற்றி பெற வேண்டும்.